ஹே கைஸ், வெல்கம் டு எஃபிசிஸ் அதர் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் வந்து அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி நம்ம எம்சியூவோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படத்தை இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தோம்னா சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா எம்சியூவில் நோவே ஹோமில் நடந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பைடர்மேன் 2099 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டாம் ஹாலண்டோட பீட்டர் பார்க்கரும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவத்தால் டாபி மெக்வயரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் வந்து இந்த எம்சியூ டைம் லைனில் வந்திருப்பாங்க, கூடவே சில வில்லன்ஸையும் கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சம்பவத்தை தான் மிகேல் ஓஹாரா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து வெறும் ட்ரைலரில் மட்டும் ஒரு கேஷ் கேரப் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரத்துக்கு வைக்காம படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு எம்சியூ கனெக்டிவிட்டியை காமிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸில் நிறைய கேமியோஸ் வந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா டாபி மெக்வயர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கேமியோ. இந்த ரெண்டு கேமியோ வந்து அவங்க ஸ்பெஷலாக நடிக்கல, அந்த அவங்க படத்தில் இருந்த ஃபுட்டேஜை வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் 1 பென் பார்க்கர் சாகும்போது டாபி மெக்வயர் சீனையும், அதே மாதிரி கேப்டன் ஸ்டேசி சாகும்போது அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 நடந்த ஈவெண்ட்டையும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா இதுவே ஒரு எம்சியூ கனெக்டிவிட்டி தான். ஏன்னா நோவே ஹோம்லேயே இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் எம்சியூ கேனானில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்பாட் வந்து வேற வேற யூனிவர்ஸ் போகும்போது டாம் ஹார்டியோட வெனம் யூனிவர்ஸ்க்கு போவார். அங்கே வந்து அந்த ஸ்டோரோட லேடியை மீட் பண்ணி ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். அதுவுமே வந்து ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கனெக்டிவிட்டி தான். ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா நோவே ஹோமோட போஸ்ட் கிரெடிட் சீனில் இவர் வந்து ஒரு ஹவாய் பார்லேயோ எங்கேயோ இருப்பார், மறுபடியும் அவரோட யூனிவர்ஸ்க்கே போயிடுவார். இது வந்து மெயின் படத்தில் காட்டலனாலும் இதுவும் எம்சியூ கெனான் தான். இந்த கேமியோஸ்லாம் தவிர்த்து முக்கியமான ஒரு கேமியோ தான் எம்சியூவோட இன்னும் ரொம்ப கனெக்டிவிட்டியை வந்து நெருக்கமாக்கியிருக்கு. அந்த கேமியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் க்ளோவரோட பிராவலர் கேமியோ. அதாவது மைல்ஸ் வந்து அவங்களோட ஹப்புக்கு போகும்போது சில கேமியோஸ்லாம் காட்டுவாங்க. அதாவது அவங்களோட யூனிவர்ஸ்ல இருந்து விட்டு வெளில வந்தவங்க எல்லாரையும் வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. அவங்கள மறுபடியும் வந்து அவங்களோட யூனிவர்ஸ்க்கே கொண்டு போறதுக்கு கோ ஹோம் மிஷின் ஒன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சில அனிமேட்டட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் தான் இந்த லைவ் ஆக்ஷன் டொனால்ட் க்ளோவர் பிராவலர் கேமியோ காமிச்சிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹோம் கமிங் படத்துல வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அது சும்மா ஒரு ஹோமாஜ் மாதிரி இருந்தாலும், ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014 வந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன்ல மைல்ஸ் மொராலஸ்க்கு வாய்ஸ் கொடுத்ததே டொனால்டு தான். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹோமேஜ் மாதிரி வச்சிருந்தாலும் அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து அதுல அங்கிள் ஆரோனா தான் வந்திருப்பாரு. டாம் ஹாலண்டோட பீட்டர் கிட்ட அவரோட நெஃப்யூவை பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து அவரோட நெஃப்யூ வந்து அந்த டைம்ல வந்து இன்னும் ஸ்பைடர்மேன் ஆகாம இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி எம்சியூல வந்து மைல்ஸ் மொராலஸ் கேரக்டர் இருக்குங்கிறத இந்த சீன் காட்டுது. ஸோ அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல இவர் வந்து அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்காரோ என்னமோ, அதனால அவரை வந்து ஹாஸ்டேஜா வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த கேரக்டரா எக்ஸாக்டானு கேட்டா அது வந்து இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஒரு 80% அந்த கேரக்டரா தான் இருக்கும். எம்சியூல காமிச்ச அதே அங்கிள் ஆரோன் கேரக்டரா தான் இருக்கும். ஸ்டில் வேற யூனிவர்ஸ்ல சேர்ந்த ப்ராவலரா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது எம்சியூவோட ப்ராவலர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசென்ட் டைம்ல வந்து ஏமி பாஸ்கல் வந்து மைல்ஸ் மொராலஸ் வந்து ஆல்ரெடி இன் ஒர்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது சோனி யூனிவர்ஸ்ல வருதா இல்ல எம்சியூல வருதான்றது வந்து தெளிவா சொல்லல. அது மட்டும் இல்லாம 2026 வரப்போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்துல வந்து மைல்ஸ் மொராலஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து காமிக் ஸ்டோரியில வந்து பெரிய மேஜர் ரோல் பண்ணியிருக்கும். நான் அந்த காமிக் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இதுல இருந்தே தெரியுது லைவ் ஆக்ஷன் மைல்ஸ் மொராலஸ் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம்னு. இது தவிர்த்து அந்த ரியாலிட்டி பிரேக் ஆகிற ரூல் எல்லாமே அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல நடக்கிறது எல்லாமே எம்சியூல நடந்த மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு மைக்கேல் ஓஹாரா வந்து மைல்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இப்படி தான் ரியாலிட்டி எல்லாம் பிரான்ச் அவுட் ஆயிருக்குன்னு. அந்த பிரான்ச்சஸை பார்க்கும்போது அப்படியே நம்ம லோக்கி சீசன் ஃபினாலில பார்த்த அதே ஸ்டைல தான் காமிச்சிருப்பாங்க. அதுவே வந்து இது எல்லாமே கனெக்டட்ன்ற மாதிரி காட்டும். அது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல காமிச்ச இன்கர்ஷன் மாதிரியே இங்கேயும் ஒரு ஈவெண்ட் காமிச்சிருப்பாங்க. அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ் சேர்ந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நேரத்துக்கு இன்னொரு யூனிவர்ஸ்ல இருந்தா அது வந்து ரியாலிட்டியை பிரேக் பண்ணி இன்கர்ஷன் ஏற்படும்ன்ற மாதிரியே அந்த ஸ்பைடர்மேன் 2099 பேக் ஸ்டோரியை சொல்லும் போது நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த மல்டிவர்ஸ் ரூல் எல்லாமே அக்ராஸ் எம்சியூ சோனி யூனிவர்ஸ் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகுதுன்னு இது காட்டுது. ஸோ இந்த சீக்ரெட் வார்ஸ் வரதால இந்த இன்கர்ஷன் வந்து இன்னும் நிறைய ஏற்படும். ஸோ சீக்ரெட் வார்ஸோட ஆரம்பமே ஒரு இன்கர்ஷன்ல தான் ஆரம்பிக்கும். ரெண்டு டிஃபரெண்ட் யூனிவர்ஸ் வந்து அப்படியே கொலைட் ஆகிறதுல தான் இந்த சீக்ரெட் வார் ஸ்டோரியை ஆரம்பிக்கும். அந்த இன்கர்ஷன் எப்படி எம்சியூவோட மெயின் டைம் லைன்ல நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்சியூவோட கனெக்டிவிட்டிக்கான டீடைல்ஸ் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல இருந்தது. ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவதை சொல்ல மாட்டேன். பை.